Hi students, see question number 3. If the distance of a point from the points 2,1 and 1,2 are in the ratio 2:1, then find the locus of the point. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், கிவன் பாயிண்ட்டை ஏ கமா பி அப்படின்னு வச்சுக்கலாம். லெட் ஏ 2,1 அண்ட் பி ஆஃப் 1,2 பி த கிவன் பாயிண்ட்ஸ். லெட் பி ஆஃப் எக்ஸ் 1,y1 பி எனி பாயிண்ட் ஆன் த லோக்கஸ். ஓகேவா, இப்போ இந்த எனி பாயிண்ட் ஆன் த லோக்கஸ் இருக்கு இல்லையா, அதோ எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எ பாயிண்ட் ஃப்ரம் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் த பாயிண்ட்ஸ் திஸ் அண்ட் திஸ் ஆர் இந்த ரேஷியோ 2:1 அப்படிங்கிறாங்க. அப்போ பிக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கும் பிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கும் உள்ள ரேஷியோ 2:1. ஓகேவா, இப்போ வாட் இஸ் கிவன், பிஏ ஈஸ்ட்டு பிபி ஈக்குவல் டு 2:1. ஓகேவா, ஓகே. இப்போ ஈஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், ரேஷியோன்னு அர்த்தம், டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பிஏ ஈஸ்ட்டு பிபி அப்படின்னா பிஏ பை பிபி ஈக்குவல் டு 2:1. இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிஏ ஈக்குவல் டு 2 பிபி. ஓகேவா, இப்போ வாட் இஸ் பிஏ, பிக்கும் ஏக்குள்ள டிஸ்டன்ஸ், பிலேருந்து ஏவை மைனஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் 1 - 2 ஹோல் ஸ்கொயர் + y1 - 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஈக்குவல் டு 2 × BP, பிக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அது என்ன வரும், ரூட் ஆஃப் x1 - 1 ஹோல் ஸ்கொயர் + y1 - 2 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ ரூட் இருக்கிறனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ரூட் கேன்சல் ஆகிடும், வி கெட் திஸ். ஓகேவா, x1 - 2 ஹோல் ஸ்கொயர் + y1 - 1 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸ்கொயர் பண்ணுறப்ப 2 becomes 4. இப்போ இந்த ரூட் கேன்சல் ஆயிரும், ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கணும், இந்த ரெண்டு டேர்முக்கும் சேர்த்து தான் 4 இருக்குது. ஸோ 4 அப்புறம் ஹோல் ப்ராக்கெட். ஓகேவா, இப்போ இதை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். x1 ஸ்கொயர் + 4 - 4x1 + y1 ஸ்கொயர் + 1 - 2y1 ஈக்குவல் டு 4 அப்படியே இருக்கும். இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள், x1 - 1 ஹோல் ஸ்கொயர்னா a² + b² - 2ab. ஸோ x1 ஸ்கொயர் + 1 ஸ்கொயர் - 2 × x1 × 1, ஸோ 2x1. y - 2 ஹோல் ஸ்கொயர் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள், y1 ஸ்கொயர் + 4 - 4y1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடு அப்படியே எழுதிக்கலாம், ரைட் சைடு இந்த 4 எல்லா டேர்முக்கும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 4x1 ஸ்கொயர் + 4 - 8x1 + 4y1 ஸ்கொயர் + 16, இதை எண்டு பண்ணுனா -16y1. ஓகேவா, இப்போ லெஃப்ட் சைடு இருக்கிறத அப்படியே வச்சுக்கலாம், ரைட் சைடு சைன் மாற்றிக்கோங்க, x1 ஸ்கொயர் + 4 - 4x1 + y1 ஸ்கொயர் + 1 - 2y1. ரைட் சைடுக்கு லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா எல்லா டேர்முக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறோம், இது மைனஸ் ஆயிரும், -4x1 ஸ்கொயர் - 4 + 8x1 - 4y1 ஸ்கொயர் - 16 + 16y1 = 0. ஓகேவா, இதில் பாருங்கள் x1 ஸ்கொயர் - 4x1 ஸ்கொயர் அப்படின்னா வி கெட் -3x1 ஸ்கொயர். நெக்ஸ்ட் y1 ஸ்கொயர் - 4y1 ஸ்கொயர் அப்படின்னா -3y1 ஸ்கொயர். நெக்ஸ்ட் எக்ஸ் டேர்ம் பாருங்கள், -4x1 + 8x1, இதை சிம்பிளிஃபை பண்ணால் 4x1. நெக்ஸ்ட் y1 பாருங்கள், -2y1 + 16y1 = 14y1. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம், 4 இருக்குது இங்கே, -4 இருக்குது கேன்சல் ஆகிடும் இல்லையா, +4 - 4 கேன்சல் ஆகிடும், இங்கே 1 இருக்குது இங்கே -16 இருக்குது, +1 - 16 அப்படின்னா -15 = 0. ஓகேவா, இதில் இனிஷியலில் நெகட்டிவ் சைன் இருக்குது, ஃபஸ்ட்டே நெகட்டிவ் சைன் இருக்கிறனால எல்லாத்துக்கும் சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்சிங் த சைன் வாட் யூ கெட், 3x1 ஸ்கொயர் + 3y1 ஸ்கொயர், இது ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், -4x1 - 14y1 + 15 = 0. தட்ஸ் ஆல், ஃபைனலாக வி ஹவ் டு ரைட் த லோக்கஸ். த லோக்கஸ் ஆஃப் பி ஆஃப் x1, y1 இஸ் x1, y1க்கு பதிலாக xy-னு மாற்றிக்கணும் இல்லையா. ஸோ வி கெட் 3x² + 3y² - 4x - 14y + 15 = 0.
That's all. Can you understand this problem? Okay.